தடுப்பூசி மூலமா அந்த வைரஸை அவங்க உடம்புக்குள்ள அனுப்புவாங்க. உள்ள போற வைரஸ்னால ஆன்டிபாடிஸ் உருவாக ஆரம்பிக்கும். அந்த ஆன்டிபாடிஸ் நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்குள்ள போயிடும். அதாவது அந்த ஆன்டிபாடிஸ் உடைய ஸ்கேன் காப்பி நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்குள்ள போயிடும். இப்ப அதே மாதிரி வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்தா நம்ம இம்யூன் சிஸ்டம் அதை அடையாளம் கண்டுபிடிச்சு அதை கொன்னுடுது. இப்ப ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது, அந்த ஆன்டிபாடிஸ் வேக்சின்னால மட்டும்தான் நமக்கு கிடைக்குதா? ஆன்டிபாடிஸ் உருவாக்குற வேற ஏதாவது சோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கா? இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயத்தை ரொம்ப கவனமா கேளுங்க. நாம நம்ம உடம்ப சரிப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம புத்தியை சரிப்படுத்தணும். இப்பெல்லாம் நீங்க மனதளவுல சித்திரவதை பண்ணப்படுறீங்க, அதனால மைண்டை சரி பண்றது ரொம்ப அவசியம். உங்களுடைய மைண்டை ஸ்ட்ராங்கா வச்சுக்காம உங்க பாடியை எப்பவுமே ஸ்ட்ராங்கா வச்சுக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பாடி பில்டர்ஸை பார்க்குறோம், அவங்களுடைய மசில்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் மைண்டு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க நோய் வாய்ப்பட்டுருவாங்க. தடுப்பூசி இல்லாமலே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும். எப்படி அதிகரிக்கலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நோய்களை எதிர்க்கிற ஆன்டிபாடிஸை நம்ம இம்யூன் சிஸ்டம் எப்படி கிரியேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாருன்னு வைங்க, சிரிச்சு சிரிச்சு பேசுகிறீங்க. அப்படி நட்பு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் இல்லை. அப்போ நம்ம உடம்புல உருவாகுது ஆன்டிபாடிஸ். எப்போ குஷியாக இருக்குமோ அப்போ உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகுது. சில வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பார்ப்பீங்க, அது ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், நீங்கள் சத்தமாக சிரிப்பீங்க, உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருதில்ல, அப்போ உருவாகுது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி. நீங்கள் ரொம்ப கவலையோடும் ஸ்ட்ரெஸ்ஸோடும் டென்ஷனோடு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து கவலையை விடுங்க, எதுக்குங்க இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு நான் இருக்கேன்னு வர, அப்போ உருவாகுது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, உங்களுக்கு பாடமும் வராது, டான்ஸும் வராது, ஆனால் எப்படியோ கையை காலை ஆட்டி சந்தோஷமாக டான்ஸ் ஆடுறீங்கல்ல, கவலை இல்லாமல் கத்தி பாடுறீங்கல்ல, அப்போ உருவாகுது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி. நீங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட வந்து உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு இவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவோன்றாங்கல்ல, அப்போ உருவாகுது நோய் எதிர்ப்பு சக்தி. மொக்க ஜோக்காக இருந்தால் கூட ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணாயிடுது, அப்போ உருவாகுது நோய் எதிர்ப்பு சக்தி. உங்கள் செல்ல குழந்தைங்க ஓடி வந்து உங்களை பார்த்து மம்மி மம்மி டேடி டேடின்னு கத்திக்கிட்டு வந்து குரங்கு குட்டி மாதிரி கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் உருவாக்குற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி. எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சக்தினா, எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் கவலை வந்தாலும் உங்களை நின்று சண்டை போட வைக்கும். இப்போ நம்ம எல்லாருக்குமே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி தான் வேணும். ஒரு பயமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு, அதுலேருந்து காப்பாற்றிக்க உடம்பை விட மனசு தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ப்ளீஸ் உங்களோட மனசை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, இதை பற்றி நல்லா யோசிங்க. அப்போ உங்களுக்கே என்னெல்லாம் செய்யணும்னு தெரிஞ்சிடும். நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் நிச்சயமாக செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போவே நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குற வேலையை ஆரம்பிச்சிருங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, ஆன்டிபாடிஸ் உருவாகுங்கிறதுக்கு நான் கேரண்டி தரேன். உங்களோட இம்யூன் சிஸ்டம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்கள் கருத்தை எழுதுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலியும்